வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரவையில் நல்ல ஒரு அருமையான வத்தல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவை கஞ்சி வத்தல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் ரவை இருந்துச்சுன்னா போதும், கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மாதிரி சைஸில் ஒரு 100 அப்பளம் நீங்கள் பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், நம்ம எண்ணெயில் போடும்போது எவ்வளோ சின்னதாக இருந்தது, பொறிச்சு வரும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குன்ட்டு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது ஒரு அப்பளம் இருந்துச்சுன்னா கூட போதும், நம்ம முழு சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு கையில் அப்படியே நொறுங்கி போச்சுன்னு, டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சி கப் வச்சுருக்கேன். அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது பொடி ரவை, பெரிய ரவை எதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை சேர்த்துட்டு மிக்சி கப்பில் சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கஞ்சி வத்தல் செய்ய சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கேன். லேசான அதில் குறகுறுப்பு இருக்க தான் செய்யும், அது பரவாயில்ல. இப்போ நமக்கு ரவை வறுத்து அரைச்சி ரெடியாக இருக்குது. நம்ம ரவா வத்தல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரவா வத்தல் பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிகனமான பாத்திரம், அலுமினிய பாத்திரம் தான் வச்சுருக்கேன். நம்ம சில்வர் பாத்திரம்லாம் வச்சோம்னாக்கா நம்ம இந்த கஞ்சி வத்தல் பண்ணுறதுக்கு அடி பிடிச்சிடும். மெஷரிங் கப்பால் நம்ம 1 கப் ரவை எடுத்துருந்தோம். 1 கப் ரவைக்கு நீங்கள் 7 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி ஓரளவுக்கு சூடாகிட்டு கொதி வர போகுது. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து தண்ணி கொதித்த பிறகு நாம் ரவையை சேர்த்து கலந்தோம்னா நமக்கு கட்டி தட்டிடும். அதனால் நம்ம இப்போவே கலந்து விட்டோம்னா நமக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். ரவையை சேர்த்துட்டு நம்ம கட்டிகள்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விஸ்கு வச்சு கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ரவா கட்டி தட்டாது. அதனால் விஸ்கு வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள், கட்டி எதுவுமே ஆகலை. அதே சமயத்தில் கொஞ்சம் திக்கானவனே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் உட்காந்து இது மாதிரி கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். அதான் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா தான் நமக்கு கட்டி ஆகாது. இது மாதிரி நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரவா வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்தே நமக்கு ரவா நல்லா வெந்து வந்துடும். அது வரைக்கும் கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நான் ரவா வெந்த பதம் எப்படின்றத காமிக்கிறேன். அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவா நான் நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷமாக நல்லாவே நான் வேக வச்சுட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கரண்டி நீங்கள் அடியில் இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கிது பாருங்கள். அது வழிஞ்சி வர நான் எந்த இடத்துல தொட்டு விட்டனோ அப்படியே இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். நமக்கு ரவா வெந்திருக்குன்றது கிடையாலும் அது வழிஞ்சி வரல பாருங்கள் அந்த இடத்துல. அதே மாதிரி கையால் கோடு போட்டோம்னா அப்படியே நிற்கிது பாருங்கள் அந்த கோடு. இப்போ நான் இன்னும் ஒன்றும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நமக்கு ரவா வந்ததுக்கான அடையாளம். நீங்கள் ரவா வேகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா நம்மளால் காய வச்சு எடுக்கும்போது மூஷாக வராது. அதுமாதிரி பொரியும் போது நல்லா பொரியாது. இந்த மாதிரி நீங்கள் ரவையை நல்லா வேக வச்சிங்கன்னா தான் பொறிஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ரவா வெந்துடுச்சு. இப்போ நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா நமக்கு மேலே ஆடை மாதிரி படிஞ்சிட்டு ஆறுறதுக்குள்ள நமக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிடும். இந்த மாதிரி 2-3 டைம் கலந்து விட்டிங்கன்னா கலந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 டைம் கலந்து விட்டிங்கன்னா ஆடப்படியாமல் நமக்கு ஆறி வரும். இப்போ இந்த ரவா வத்தல் நல்லா ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவா வத்தல் நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஆறி இன்னுமே கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. நான் இடையில அப்பப்போ கலந்து விட்டு வச்சுருந்தேன். இப்போ இதில் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், நமக்கு அப்போ சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். அது கூடிய ஃப்ரெஷ்ஷாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியால் பொடியை கட் பண்ணியிருக்கு. நீங்கள் புதினா கருவேப்பிலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லியில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நம்ம வேகிறதுக்கு முன்னாடி சேர்க்கலாம். நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்ந்துட்டு கலராக மாறிடும் நமக்கு வத்தல். அதே மாதிரி சீரகமும் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அந்த சீரகத்தில் இருக்கிற கலர் இறங்கிட்டு நமக்கு வத்தல் நல்லா வெள்ளையாக வராது. இந்த மாதிரி ஆற வச்சுட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிளில் பாலித்தீன் ஷீட்டு போட்டு வச்சுருக்கேன். இந்த வத்தல் பார்த்தோம்னா பாலித்தீன் ஷீட்டில் தான் பண்ண முடியும். நம்ம துணியில் போட்டு எடுத்தோம்னா இது காய வச்சுட்டு எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு வரலை. அதனால தான் நான் பாலித்தீன் ஷீட்டில் போட்டிருக்கேன். நம்ம நல்லா ஆற வச்சுட்டு தான் போடுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஊற்றிட்டு தேய்ச்சி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அதில் 1/4 கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் தேய்ச்சி விடும்போது ரொம்ப நல்லா மெல்லுசாக தேய்ச்சி விடக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ரொம்ப மெல்லுசாக இருந்துச்சுனாக்கா நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது ரொம்ப பெருசாக வராது, அப்படியே பொறிஞ்சு மட்டும்தான் வரும். இப்போ நான் போட்டு எடுத்த மாதிரி நீங்கள் நல்லா பொறிஞ்சு வரணும்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களை ஃப்ளாட்டான கரண்டி இல்லைன்னா 1 கரண்டி ஊற்றிட்டு இந்த மாதிரி 1 ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி விடலாம்.
இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரவை கஞ்சி நம்ம ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம அதுமாதிரி லேசாக அப்படி தேய்ச்சி விட்டோம்னா போதும். ரொம்ப மெல்லு, மறுபடியும் நான் சொல்கிறேன், ரொம்ப மெல்லுசாக ஊற்றிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலில் எடுத்து வச்சுட்டேன். கிட்டத்தட்ட பார்க்க நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன், எனக்கு இன்னொரு டேபிள்லேயுமே வந்தது, அதுவே நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 அப்பளம் கிட்டே வந்திருக்கு, இந்த அளவுக்கு சைஸுக்கே எனக்கு. இப்போ இது நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சதுன்னா தான் நமக்கு எடுக்கிறதுக்கு தானாகவே ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காய வச்சுருந்து பொழுது ஒரு 4 மணி இருக்கும், 3/4 பாருங்க, நல்லா காஞ்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம எடுக்க வேண்டாம், இது நல்லா காஞ்சி வந்த பிறகு நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக நல்லாவே காஞ்சி வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃபுல்லாகவே நல்லா காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாக வந்துடும். தண்ணி தெளித்து அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்க வேண்டாம். அப்படியே நமக்கு கையால் விட்டு லைட்டாக எடுத்தோம்னாலே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம கை விரல் கூட பாருங்கள் எப்படி நல்லா அருமையாக தெரியுதுன்னு. இப்போ நம்ம எல்லா வத்தலையுமே அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். இது வத்தல் பார்த்திங்கன்னா காஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆனால் நமக்குள்ள இது பொரித்தோம்னா நல்லா புரியாது. இது இன்னும் 2 நாள் நம்ம நல்லா வெயிலில் போட்டு காய வச்சோம்னா தான் நம்ம 1 வருஷத்துக்கு வரைக்கும் கூட நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே இந்த பாலித்தீன் ஷீட்டை விட்டு நம்ம எல்லா வத்தலையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வத்தலையும் பாலித்தீன் ஷீட்டை விட்டு நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இவ்வளோ வத்தல் சேர்ந்துருக்கு நமக்கு. இப்போ இதை நான் நல்லா வெயிலில் காய போட்டுக்கிறேன். ஒரு 2 நாளுக்கு நான் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம எப்படி பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா அருமையாக பொரியும். இப்போ இதை காய போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் இதெல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கோம். இது நல்லா அந்த மாதிரி காஞ்சி வரட்டும். நல்லா 2 நாள் காய வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெயில் காயறதுனால நல்லாவே காஞ்சி வந்துடும் நமக்கு 2 நாள்ல. நீங்கள் நல்லா மொட்டை மாடியில் காய வைக்கிறீங்கன்னா 1 நாளில் கூட காஞ்சிடும். இருந்தாலும் நம்ம 2 நாள் போட்டு காய வச்சோம்னா நல்லது, கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாக நான் வத்தலை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் பாருங்கள் எவ்வளோ நல்லா கண்ணாடி மாதிரி அருமையாக காஞ்சி வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம 1 கப் அளவுக்கு தான் ரவை சேர்த்துடும். எவ்வளோ வத்தல் வந்திருக்கு பாருங்கள், 1 கப்புக்கே நமக்கு. இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். நாம் ரெடி பண்ண வத்தலில் சேர்த்துட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம போடும்போது எவ்வளோ சின்னதாக இருந்து பொரிஞ்சு வரும்போது பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. நல்லா அருமையாக பொரிஞ்சு வரும். நமக்கு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம பொரிக்கும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னும் ஒரு வத்தலையும் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரித்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக பொரிஞ்சு வருதுன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்த 1 கப் ரவையில் அருமையான இந்த ரவை வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.